ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பகுதி 16 பார்ப்போம். தென் இந்தியாவிலிருந்து வரும் வழியில் பிரபு பண்டரிபுரம் சென்றார். மகாமந்திர பிரச்சாரம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்தார். பூரியில் சூரிய வம்சத்தில் வந்த கஜபதி மகாராஜா ராஜபிரதாப ருத்ரதேவ என்பவர் மகாபிரபுவின் தொண்டரானார். மகாபிரபு பிறகு வங்காளம் சென்று அங்கு ரூபரையும் சனாதனரையும் சந்தித்தார். அவர்கள் பிராமணர்களாக பிறந்து இஸ்லாமிய மதத்தை தழுவியிருந்தனர். அவர்கள் இருவரையும் தன்னை பிருந்தாவனத்தில் சந்திக்கும்படி பிரபு ஆணையிட்டார். மகாபிரபு திரும்பி வரும் வழியில் சாந்திப்பூரில் தன் தாய் சசிதேவியை மீண்டும் கண்டார். அதன் பிறகு அவர் பிருந்தாவனம் சென்றார். அலகாபாத்தில் ரூப கோஸ்வாமியை சந்தித்து அவருக்கு 10 நாட்கள் ஆன்மீக பயிற்சி அளித்தார். பிறகு அவரை ஒரு பணி நிமித்தமாக பிருந்தாவனம் அனுப்பினார். காசியில் சனாதன கோஸ்வாமியை சந்தித்து அவருக்கு ஆன்மீக தீட்சை வழங்கினார். மகாபிரபுவின் பணி வளர்ந்து வந்தது. நன்றி, வணக்கம்.